مرحبا يا رمضان مرحبا يا رمضان رمضان بسرد بابر الحافل مولوي اتش احمد عبد القادر مهلري ابرهل السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أما بعد سنگي كوريه அல்லாஹ்வின் நல்லடியார்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் சல்லாஹாஹு வலைகி வசல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக குர் ஆனை பொறுத்தவரை இருபத்தி மூன்று வருடங்களாக கண்மணி நாயகம் வலைவ செல்லம் அவர்களுக்கு சன்னம் சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டது இதை நாம் அறிவோம் அப்படி இறக்கும்போது அதற்கு முன்பாக ஏதேனும் ஒரு கேள்வி எழுந்திருக்கும் ஒரு சர்ச்சை நிகழ்ந்திருக்கும் அல்லது ஒரு நிகழ்வு உருவாகி இருக்கும் அதன் அடிப்படையிலேயே அல்லாஹு தாலா இந்த வசனங்களை இறக்கி வைப்பான் இது பிற்காலத்தில் வரக்கூடிய எல்லாருக்கும் அது படிப்பனையாக அமையும் அதே மாதிரி பிரச்சனை அதே மாதிரி சர்ச்சை அதே மாதிரி நிகழ்வு இனி ஏற்படும் பொழுதெல்லாம் அதற்கு தீர்வாக இந்த வசனங்கள் அமையும் அந்த வகையிலே இதனை சபபு நுசூல் இறங்கியதற்கான காரணம் என்பார்கள் ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒரு சில வசனங்களுக்கோ அல்லது ஒரு அத்தியாய முழுமைக்கோ ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணங்களை சொல்வதற்கு சபபு நுசூல் என்று சொல்வார்கள் இது சம்பந்தமான பல கிரந்தங்கள் இருக்கிறது இங்கே ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நான் இங்கே குறிப்பிடுவேன் செய்திநா சஹு ரபி ரதி அல்லாஹூ தாலானு அவர்கள் உகது களத்திலே ஷஹீதாகி விட்டார்கள் அவர்களுடைய துணைவியார் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து ரெண்டு பெண் குழந்தைகளை அழைத்து கொண்டு வருகிறார்கள் வந்து யார சோழல்லா சஹ் ரபிய இந்த இரண்டு பிள்ளைகளும் சஹு ரபியனுடைய குழந்தைகள் உங்களோடு கலந்து கொண்ட உகது யுத்தத்திலே கலந்து கொண்ட அவர் ஷஹீதாக்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் இந்த குழந்தையினுடைய சாச்சா அதாவது அவருடைய சகோதரர் அவர் ஷஹீதானதற்கு பிறகு அவருடைய எல்லா பொருள்களையும் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பொருள்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் எதையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை அந்த பொருள் இருந்தால்தான் இந்த பெண் குழந்தைகளுக்கு நான் நிக்கா செய்து வைக்க முடியும் நாயகமே அந்த பொருள்களை அவர் திருப்பி தருவாரா அப்படி தரச் சொல்லுங்களேன் என்பது போன்று கேட்கிறார்கள் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹ் ஒலே வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளிப்பான் பொறுமையாக இருங்கள் என்றார்கள் அந்த அடிப்படையில்தான் இந்த வசனம் இறங்கியது ஒரு வசனம் இறங்கி யார் யாருக்கு எவ்வளவு தர வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தினான் கடந்த காலத்தில் சொல்லுவாதர்கள் குதிரை ஏறாத பெண்களுக்கு வியாபாரம் செய்ய தெரியாத பெண்களுக்கு சண்டையிட முடியாத பெண்களுக்கு எதற்கு சொத்திலே பங்கு என்பார்கள் அதையெல்லாம் உடைத்து இந்த ஷரியா பெண்களுக்கும் சொத்திலே பங்கு உண்டு என்று அறிவித்தது இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு அந்த இருவரையும் அழைத்து குழந்தைகளுடைய சாச்சாவையும் அழைத்து அகத்தை அசுலுசைன் இந்த சொத்திலே அந்த பெண்களுக்கு வழங்க வேண்டும் குழந்தைகளுடைய தாய்க்கு எட்டிலே ஒரு பங்கை வழங்கிவிட்டு மீதி நீ எடுத்துக்கொள் என்று சொன்னார்கள் ஆக என்ன சொல்ல வருகிறோம் என்றால் குரானினுடைய ஒவ்வொரு வசனத்திற்கும் அல்லது ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் அல்லது ஒரு அத்தியாயத்தினுடைய சில பகுதிக்கும் அது இறங்கியதற்கான காரணம் இருக்கிறது அந்த காரண காரியத்தோடு தான் அல்லாஹ் வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வோமாக அல்லாஹ் நம் யாவருக்கும் அருள்வானாக ஆமீன் ஒஸ்ஸாமாளைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஓ வரகாத்து மர்ஹமன் யார் ரமலான் விசாரணை நிகழ்ச்சி காட்டீர்கள் வழங்கியவர் அல்ஹாஃபில் மூலவி احمد عبد القادر محلري وفرج مرحبا يا رمضان المح